இந்தியா மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோதிய உலகக்கோப்பை போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்த குரூப் சுற்றில் 9 போட்டிகளில் விளையாடியுள்ள இந்தியா 9-9 என அனைத்திலுமே வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பாக ஒவ்வொரு போட்டியிலுமே சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றி பெற்றுள்ளனர். ஆனால் இந்த வெற்றியெல்லாம் செமிஃபைனல் மற்றும் ஃபைனல் போட்டியில் வெற்றி பெற்று கோப்பை வென்றால்தான் குரூப் சுற்றில் வெற்றி பெற்றதற்கு அர்த்தமாக இருக்கும். எப்படியாவது கோலி மற்றும் ரோஹித்தின் கையில் கோப்பை பார்த்து விட மாட்டோமா என ஒவ்வொரு இந்திய ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு உள்ளது. குறிப்பாக இளம் வீரர் சுப்மன் கில்லின் கையில் கோப்பை கொடுத்தால் இனி ஒவ்வொரு ஐசிசி டோர்னமெண்ட்டிலும் கோப்பை வெல்ல வேண்டும் என்ற வெறி அவருக்கு இருக்கும். மேலும் இந்த நெதர்லாந்துக்கு எதிரான போட்டியில் கோலி, ரோஹித், கில், சூர்யா என நான்கு பேருமே பந்து வீசல் ஈடுபட்டனர். இதில் கோலி, ரோஹித் இருவரும் விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த டோர்னமெண்டின் ஆரம்பத்திலேயே நானும் கோலியும் பந்து வீசுவோம் என ரோஹித் சர்மா பேசினார். அதன்படி பந்து வீசல் ஈடுபட்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளனர். இந்நிலையில் இந்த நெதர்லாந்துக்கு எதிரான வெற்றிக்கு பிறகு பேசிய ரோஹித் சர்மா, சிக்ஸ்த் பவுலிங் ஆப்ஷன் வேண்டும் என்பதை நாங்கள் எப்போதுமே நினைவில் வைத்துள்ளோம். அந்த பவுலிங் ஆப்ஷனை உருவாக்க நாங்கள் திட்டமிட்டு பயிற்சி எடுத்து வந்தோம். ஆனால் இன்று 9 பவுலிங் ஆப்ஷன் எங்களிடம் இருந்தது என ரோஹித் சர்மா பேசியுள்ளார். மேலும் பேசிய ரோஹித் சர்மா, இந்த டோர்னமெண்டின் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் எந்த போட்டியில் விளையாட போகிறோமோ அதில் மட்டுமே கவனம் செலுத்துவோம். டோர்னமெண்டின் எல்லா போட்டிகளையும் நினைத்து பார்க்க மாட்டோம். ஏனென்றால் இது ஒரு பெரிய டோர்னமெண்ட். எல்லாம் சரியாக சென்றால் மொத்தமாக 11 போட்டிகளில் விளையாட வேண்டும். எனவே அப்போது விளையாடவுள்ள ஒரு போட்டியில் மட்டுமே கவனம் செலுத்துவோம். இந்த 9 போட்டியிலும் நாங்கள் விளையாடிய விதத்தை நினைத்தால் மகிழ்ச்சியாக உள்ளது. டோர்னமெண்டின் முதல் போட்டியிலிருந்து இப்போது வரை ஒட்டுமொத்த அளவில் சிறப்பான வெற்றியாக இருந்துள்ளது. ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு பிளேயர்கள் அணிக்காக சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். ஒவ்வொருவரும் பொறுப்பை எடுத்து ஆடுகின்றனர். டோர்னமெண்டின் முதல் 4 போட்டியில் சேசிங் செய்து வெற்றி பெற்றோம். அதன் பிறகு முதலில் பேட்டிங் செய்தோம். அப்போது ஃபாஸ்ட் பவுலர்கள் ஸ்பின் பவுலர்களோடு சேர்ந்து சிறந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தனர். போட்டியில் சிறப்பாக விளையாடியவர்களை டிரெஸிங் ரூமில் வைத்து மெடல் கொடுத்து கொண்டாடினோம். அதாவது பிளேயர்களை அதே எனர்ஜியில் வைத்திருக்க விரும்புகிறோம் என ரோஹித் சர்மா பேசியுள்ளார்.